हरे कृष्णा ओम नमो भगवते वासुदेवा नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय तेकेरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா சில குருதேவ்க்கு ஜெய் ஷில பிரபுபாதிக்கு ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஐந்து அத்தியாயம் ஐந்து ரிஷபதேவர் தம் ஐந்தர்களுக்கு அருளிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி இரண்டு பகவான் லோகம் இமம் யோக பிரதிபம் इव आसक्षणाशस्तत् प्रतिक्रिय कर्म बिभित्सितम् इति व्रतम् आजकरम् आस्थितः स्यान् ये वा स्नादि बिबति खादति अवमेहति हदति स्म श्रेष्टमान उच्चरित आदिक्ते उद्देश वड् बै वड् मीनिङ्ग् யர்கிவாவ அப்பொழுது ச அவர் பகவான் முழுமுதற் கடவுள் லோகம் பொதுமக்கள் இதம் இந்த யோகஷ்ய யோகத்தை செய்வதற்கு அத்தா நேரடியாக பிரதீபம் எதிரான இவ போல அச்சான கவனித்து தத் அதன் பிரதக்ரியா எதிர் செயலிற்காக கர்ம செயல் விபத்சித்தம் வெறுக்கத்தக்க இதி இவ்வாறு விரதம் நடத்தை ஆஜகரம் ஒரு மலைப்பாம்பின் ஆஸ்தித ஏற்றுக்கொண்டு அதாவது மலைப்பாம்பு ஒரே இடத்தில் வசிக்கும் சையான கீழே படுத்து ஏவ உண்மையில் அஸ்னாதி உண்டு விபதி பருகி காததி மென்று அவமேகதி சிறுநீல் சிறுநீர் கழித்து ஹததி மலம் கழித்து ஸ்ம இவ்வாறு சேஷ்டமான உருண்டு உச்சரிதே மலத்திலும் சிறுநீரிலும் ஆதிக்த உத்தேஷ அவரது உடலெங்கும் பூசப்பட்டது டிரான்ஸ்லேஷன் பகவான் ரிஷபதேவர் தனது யோக சித்திக்கு எதிராக பொதுமக்கள் இருப்பதை கண்டவுடன் அவர்களது எதிர்ப்புக்கு எதிர் செய்வதற்காக ஒரு மலைப்பாம்பின் மனோபாவத்தை மேற்கொண்டார் அதாவது அவர் ஒரே இடத்தில் கீழே படுத்துக்கொண்டார் கொண்டார் அங்கேயே அந்த நிலையிலேயே அவர் உண்டார் பருகினார் மலமும் சிறுநீரும் கழித்து அத அவற்றின் மீதே புரண்டார் உண்மையில் அவர் தன் உடல் முழுவதும் மலத்தையும் சிறுநீரையும் பூசிக்கொண்டார் அப்போதுதானே அவருக்கு எதிரானவர்கள் அவர் அருகே வந்து தொல்லை தர மாட்டார்கள் பற்போட் பைஷிலபிரபா ஜெயசிலபிரபாத் ஒருவனது விதிக்கேற்ப அவனுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் இன்பத் துன்பத்தினை அவன் ஒரே இடத்தில் இருந்த போதிலும் கூட அனுபவிக்கிறான் இதுவே சாஸ்திரங்களில் உள்ள சட்டங்களாகும் ஒருவன் ஆன்மீகத்தில் நிலை பெற்றிருக்கும் போது அவன் ஒரே இடத்தில் இருந்த போதிலும் பரம நெறியாளராகிய பகவானின் ஏற்பாட்டின் கீழ் அவனுக்கு தேவையான அனைத்தும் வழங்கப்படுகின்றன ஒருவன் ஆன்மீக குருவாக இல்லையென்றால் அவன் உலகம் முழுவதும் பயணம் செய்ய வேண்டும் என்ற நியதி இல்லை காலத்திற்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ப ஒருவன் ஒரே இடத்தில் கூட இருந்து கொண்டு பக்தி தொண்டை செய்யலாம் ரிஷபதேவர் தான் செல்லும் இடங்களிலெல்லாம் துன்பத்திற்கு ஆளாவதை நினைத்து ஒரு மலைப்பாம்பை போல ஒரே இடத்தில் படுத்திருக்க வேண்டும் என்று தீர்மானித்தார் அவர் படுத்த நிலையிலேயே உண்டு பருகி மலஜலம் கழித்து அவற்றை உடலெங்கும் பூசிக்கொண்டார் அப்போதுதானே மக்கள் அவருக்கு தொல்லை தர முடியாது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஐந்து அத்தியாயம் ஐந்து ரிஷபதேவர் தம் மைந்தர்களுக்கு அருளிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி இரண்டுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷில பிரபுபாதுக்கு ஜெய் போல்